ஹே தமிழ் கமெண்ட்ரி ஃபேமிலி, இது கதை போமா. சப்ஸ்கிரைபர்ஸோட லவ் ஸ்டோரியை எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி நான் எக்ஸ்க்ளூசிவாக இங்கே படித்து சொல்லிட்டு இருக்கேன். உங்களோட லவ் ஸ்டோரி நீங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? இந்த சேனலில் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயந்தான். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேனலோட அஃபீஷியல் ஜிமெயில் ஐடி இருக்குது. அந்த ஜிமெயில் ஐடிக்கு உங்களோட லவ் ஸ்டோரியை டைப் பண்ணி அனுப்புங்க. நான் அதை படித்து எல்லாத்துக்கும் சொல்கிறேன். இன்ஸ்டாகிராமில் கூட நீங்கள் அனுப்பலாம். இன்ஸ்டாகிராம்லேயும் சேம் தமிழ் கமெண்ட்ரி என்ற நேமில் சேம் டிபியில் அக்கௌண்ட் இருக்கும். அதில் ஃபாலோ பண்ணிட்டு மறக்காமல் உங்கள் ஸ்டோரியை டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு லவ் ஸ்டோரி கேட்குறதுக்கு பிடிக்கும்னா இந்த சேனலில் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் ஒரு லவ் ஸ்டோரி உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சப்ஸ்கிரைபர் அவரோட ஸ்டோரியை தூய தமிழில் அனுப்பியிருக்காரு. அழகாக இருக்குது பார்க்குறக்கே. சரி, நான் ஸ்டோரியை படிக்கிறேன், கேளுங்க. நான் பள்ளியில் படிக்கும்போது முதல்ல அவளை பார்த்தேன். பேருந்து நிலையத்தில் பார்த்தேன். பார்த்ததும் பிடித்தது. ஆனால் பேச நினைத்தும் தயக்கமாக இருந்தது. தினமும் அவள் வரும் பேருந்தை எதிர்நோக்கி பேருந்து நிலையத்தில் காத்திருப்பேன், காலையும் மாலையும். அவள் வேறொரு ஒரு பள்ளியில் படிப்பதால் அவர்களுக்கு சீக்கிரம் வகுப்பு ஆரம்பித்துவிடும். அவளை நான் பார்ப்பது எப்படியோ அவளுக்கு தெரிந்துவிட்டது. அவளது தோழி மூலம் அதை தெரிந்து கொண்ட அவள் என்னிடம் ஒரு விஷயத்தை சொல்லி அனுப்பினாள். அவளும் என்னிடம் வந்து என் தோழியை ஏன் தினமும் பார்க்கிறீர்கள் என கேட்க எனக்கு பதில் சொல்ல தெரியாமல் மறக்கக்கூடாதுன்னு தான் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் இப்படி பேசுறது அவளுக்கு பிடிச்சிருக்கும் போல. எதுவும் சொல்லாமல் லைட்டாக சிரிச்சுட்டு அங்கிருந்து பஸ் ஏறி போயிட்டா. எப்படியாச்சும் நம்ம காதலை அவள்கிட்ட சொல்லியாகணுமேனு முடிவெடுத்தேன். ஒரு நாள் ஈவினிங் அவளுக்காக வழக்கம் போல் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது அவள் தோழி ஒரு பரபரப்புடன் வந்தாள். அவளிடம் பேசி நார்மலாகிட்டு அவட்டையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கியாச்சு. டெய்லி ஈவினிங் வெயிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவளை ஃபாலோ பண்ணவும் ஆரம்பித்தேன். இது அவளுக்கு பிடிக்கல. முதல்ல என்கிட்ட பேசினா, எதுக்கு ஏன் இப்படி பண்ணுற, எதுக்கு ஏன் பின்னால் வர்ற அப்படின்னு எனக்கு கேட்டால் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு நேருக்கு நேராக சொல்லிட்டு போயிட்டாள். எக்ஸாம் முடிகிற நேரம் அன்றைக்கி தான் லாஸ்ட் எக்ஸாம். அதுக்கப்புறம் அவளை பார்க்க முடியாது அப்படின்னு ஈவினிங் எக்ஸாம் முடித்ததும் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணேன். வழக்கம் போல் அவள் வந்தாள். அவள் கிட்டே போய் நான் பேச ட்ரை பண்ணேன். எக்ஸாம் எப்படி பண்ணேன், எப்படி எழுதுனேன் அப்படின்னு கேட்குறதுக்குள்ளே பஸ் எங்கள் ரெண்டு பேரையும் பிரித்து விட்ட மாதிரி குறுக்க வந்து நிறுத்திட்டாங்க. அவளிடம், நம்மளை பிரித்து இந்த பஸ்ஸுக்கும் உன்னை உயிராக்கு உயிராய் நினைத்து காதலிக்கிற எனக்கும் இப்போ ஒரு போட்டி நடக்க போகுதுன்னு சைக்கிள் கேப்பில் என் லவ் அவட்ட சொல்லிட்டேன். அவள் பேருந்தும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் எங்கே இருக்கேன் என்று ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா. வேணாம் வராதன்னு சொன்னான். நான் எதையும் காதில் வாங்கலை. பஸ்ஸுக்கும் எனக்குமான பந்தயம் தொடங்கிருச்சு. நான் என் சைக்கிளில் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கோம், பஸ்ஸும் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு. செம்ம இருட்டு, அந்த பஸ்ஸும் செம விரட்டு. நான் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் என்னால் தாக்கு பிடிக்க முடியல. பட் பஸ்ஸோட பேக் லைட்டை வச்சு கொஞ்சம் வெளிச்சம் கிடச்சிது. அதை வச்சு உயிரை கொடுத்து சைக்கிளை ஃபாஸ்ட்டாக ஓட்டி அவங்க ஊருக்கு ரீச் ஆயாச்சு. அவளும் செம ஷாக் அங்கே என்னை பார்த்தோன்னே. அந்த ஷாக்கோட செகண்ட் டைம் என்னோட லவ்வை அவகிட்ட சொன்னேன். ஃபியூ மந்த்ஸ் லேட்டர் 12th வந்தோம். அவள் யூனிஃபார்ம், ஹேர் ஸ்டைல், காஸ்ட்யூம் அப்படின்னு எல்லாமே மாறிடுச்சு. ஆனால் நான் அவள் பின்னால் போகிறது மட்டும் மாறவே இல்லை. அவள் ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸில் சேர்ந்துருக்கான்னு அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. பார்ட் டைம் ஜாப் பார்த்து நான் சேர்த்து வச்ச பணத்தில் அதே கம்ப்யூட்டர் கிளாஸ் நானும் சேர்ந்துட்டேன். அவளுக்கு இது செகண்ட் ஷாக். அங்கே எல்லாருக்கும் எனக்கு என்னோடய பேச்சும் ஆட்டிடியூடும் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அப்படியே அவள் மொபைல் நம்பரை அங்கே போய் ரெஜிஸ்டரை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். பட் காலும் மெசேஜும் நான் எதுவுமே பண்ணலை. எனக்கு அது பிடிக்கல. அவள் பர்மிஷன் இல்லாமல் நான் மெசேஜ் எடுத்து பண்ணணும்னு எனக்கு தோணலை. அவள் பர்த்டே ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். கிஃப்ட் என்ன பண்ணாலும்னு யோசிச்சப்போ தான் தெரிஞ்சுது அவளுக்கு அம்மா இல்லைன்னு. அவள் ஃப்ரெண்ட் மூலமாக இதை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க அம்மாவும் என் காதலியும் ஒன்றா இருக்க மாதிரி கம்ப்யூட்டரில் ஒரு எடிட் பண்ணி அதை வந்து நான் பரிசாக அவளுக்கு கொடுத்தேன். நான் அப்படி கொடுத்ததும் அவளுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருச்சு. ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டா. நானும் சரி, அவளை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மனசு தான் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டைம் அவள் மீட் பண்ணலாமான்னு கேட்டா. நானும் ஓகேன்னு சொன்னேன். ஈவினிங் ஸ்டடி முடிஞ்சு ஒரு கோயில் பக்கத்தில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவளும் அங்கே வந்தாள். அங்கே தான் என் மனசில் இருக்க எல்லாத்தையும் சொன்னேன். ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டா. தென் அவளுக்காக நான் பண்ண எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னான். பட் அவள் லவ்க்கு ஓகே சொல்லலை. என் பின்னாடி சுற்றி இப்படி நேரத்தை வீண் பண்ணாத, நல்ல மார்க் எடு எக்ஸாமில் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணான். நாங்கள் நினச்ச மாதிரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் அவள் டிஃபன் கொண்டு வரலன்னு இன்ஃபார்ம் வந்துச்சு. அன்றைக்கி தான் நான் குக் பண்ண சாப்பாடை ஸ்கூலுக்கு கொண்டு வரேன்னு எங்கள் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லிட்டு இருந்தேன். பட் அவளை பார்க்க போகணும், என்னோடய டிஃபனை அவகிட்டே கொடுத்துட்டேன். செம்மையாக இருந்துச்சு அப்படின்னு டிஃபன் ரிட்டர்ன் பண்ணும்போது அவள் சொன்னான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவள் சொன்ன மாதிரி அவளுக்காக வெயிட் பண்ணியிருந்த டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிக்க ஆரம்பித்தேன். ஃபைனல் எக்ஸாம்ஸும் வந்துச்சு. லாஸ்ட்டாக அவளை பார்க்க போனேன். அப்போ தான் என் மேலே அவளுக்கு லவ் வரலைன்னு சொல்லிட்டா. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிகாஸ் திரும்பவும் நாங்கள் மீட் பண்ண முடியாது, ஸ்கூல் டே தான் லாஸ்ட், இதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது அப்படின்னு என் மனசில் தோணுச்சு. அதுதான் உண்மையும் கூட. அப்போ தான் அவள் எனக்கு செகண்ட் ஷாக் கொடுத்தா. அவள் வேறொரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா. அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவள் சொல்லிட்டா. இதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என்ன இருந்தாலும் எனிவே நீ ஹாப்பியாக இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு.
எல்லாரும் வேறு வேறு காலேஜ் சேர வேண்டியதாயிருச்சு. ஃபியூ வீக்ஸ் அப்புறம் அவள் ஃப்ரெண்ட் கவிதா எனக்கு கால் பண்ணா, ஒரு விஷயம் சொன்னான். எனக்கு கேட்டதும் ரொம்பவே மனசு கஷ்டமாயிருச்சு. நான் விரும்பின அந்த பொண்ணு அவள் ஜாயின் பண்ண காலேஜ் ஃபீஸில் ஓவராக சொன்னதால் அவள்கிட்ட கட்ட முடியல அப்படின்னு சொன்னான். இமீடியட்டாக கேஷ் அரேஞ்ச் பண்ணி கவிதா கிட்டே கொடுத்து அவகிட்ட கொடுக்க சொல்லிட்டேன். 2 மந்த்ஸ் அப்புறம் நான் விரும்பின அந்த பொண்ணை எனக்கு கால் பண்ணா, நான் லவ் பண்ண பையன் என்னை சீட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிடா. கேட்டதும் எனக்கு ஒரே கஷ்டமாக போயிடுச்சு. அப்புறம் அவனை கண்டுபிடிச்சி அந்த பொண்ணோட எல்லா விஷயமும் சொன்னேன். ப்ளீஸ் ப்ரோ, அவளை சீட் பண்ணிடாதீங்க, அவள் அம்மா இல்லாத பொண்ணு, நீங்கள் விட்டு போயிட்டா அவள் இந்த அவளால் இதை தாங்கிக்கவே முடியாதுன்னு சொன்னேன். அவனும் அவகிட்ட போய் சாரி கேட்டு இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க. அப்புறம் ஒன் டே எனக்கு கால் பண்ணி ஓல்டு மெமரிஸ் எல்லாமே பேசிகிட்டு இருந்தா. அப்போ அவளுக்கு தெரியாத எல்லாமே சொல்ல ஆரம்பித்தேன். அன்றைக்கி ஈவினிங் உன் ஃப்ரெண்ட் கவிதாவை அந்த ஏரியா பசங்க வம்பிழுத்துட்டு இருந்தாங்க. அப்போது நான் தான் போய் கேட்டதால் அங்கே சண்டே வந்துருச்சு. அந்த பொண்ணுக்காக அங்கே நான் சப்போர்ட் பண்ணதால் தான் என்னையும் கூட்டியும் என் கூடையும் அவள் ஃப்ரெண்டானான். இப்படி உனக்கும் அந்த சுச்சுவேஷன் வந்துடக்கூடாதுன்னு தான் அன்றைக்கி உன் பின்னாடி வர வேண்டியதாக ஆயிடுச்சுன்னு சொன்னேன். நானும் மற்ற பசங்க மாதிரி இல்லைன்னு அவள் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டான். இப்போது அவள் விரும்பின பையனோட ஹாப்பியாக இருக்கா, நானும் ஹாப்பியாக தான் இருக்கேன். பிகாஸ் அவள் ஹாப்பியாக இருக்கிறதால அதுவே எனக்கு போதும். அவளுக்கு என்ன நடந்தாலும் நிச்சயமாக அவளுக்கு ஆதரவாக அவள் பின்னாடியே எப்பவும் நான் இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் அவள் சொன்னதுக்காக டைம் வேஸ்ட் பண்ணாமல் படித்தேன். அதோட விளைவாக தான் நான் எங்கள் ஸ்கூலில் Top 2 12th எக்ஸாமில் மார்க் ஸ்கோர் பண்ணேன். நான் யாருன்னு எனக்கே அடையாளம் காட்டி கொடுத்த பெண் தான் அவள். ப்ரோ, என் லைஃப்பில் நடந்த இந்த இன்சிடெண்ட்டை ஸ்டோரியாக நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் போடுங்க. மேபி உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கும், சேனலில் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. உங்களோட ஸ்டோரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ப்ரோ, ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருக்குது. இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்கும்போது தான் உண்மையாக லவ் பண்ணுற பசங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்குமே தெரிய வருது. பொண்ணுங்க எப்படியோ உண்மையாக லவ் பண்ணுற பசங்களை விட்டுட்டு எப்பவுமே சீட் பண்ணுறவனை தான் பார்த்து பின்னாடி போகிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த பொண்ணுங்க அப்படி தான். நிறையா பொண்ணுங்க உண்மையாக லவ் பண்ணுற பசங்களும் லவ் பண்ணுற மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி பொய்யாக இருக்கவன போய் உண்மையாக லவ் பண்ணுறதுக்கு உண்மையாக இருக்கவனை உண்மையாக லவ் பண்ணிட்டு போயிடலாமே. அதை பொண்ணுங்க புரிஞ்சுக்கிட்டாலே இங்கே நிறைய பேர் ஏமாறாமல் இருப்பாங்க, நிறைய பேர் காயப்படாமல் இருப்பாங்க. அதுதான் உண்மை. ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்காக என்ன வேணால் செய்வேன், அதாவது நீ லவ் பண்ணால் கூட அந்த லவ்வை கூட உனக்காக நான் சேர்த்து வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி இருக்க பசங்களெல்லாம் தங்குங்க, இவங்களெல்லாம் விட்டுறாதீங்க. இவருக்கு ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் கண்டிப்பாக அமையும்னு நான் நம்புகிறேன். நீங்கள் எல்லாருமே நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைப்பாங்க அப்படின்னு விஷ் பண்ணுங்கள். ஸோ இவருக்காக இந்த வீடியோ நான் டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ ப்ரோ, உங்கள் ஸ்டோரி இங்கே சொல்லி எல்லாத்துக்கும் வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்ததுக்கு, ஸ்டோரி சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே தேங்க்ஸ். இந்த மாதிரி நிறைய இன்ஸ்பைரிங் லவ் ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. உங்களோட லவ் ஸ்டோரியும் இந்த மாதிரி இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா உங்களோட லவ் ஸ்டோரியை எனக்கு நீங்கள் அனுப்புங்க. நான் அதை படித்து எல்லாத்துக்குமே சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.